இந்தியாவின் 125 சிசி சந்தையில் விற்பனை செய்யப்படுகின்ற SP125 மற்றும் SINE125 இரண்டு மாடல்களில் எந்த மாடலை வாங்கலாம் என்பதற்கான ஒரு தீர்வாக இந்த பதிவை நாம் காணலாம். வாருங்கள். இரண்டு மாடல்களுமே ஹோண்டா நிறுவனத்துடையது. இரண்டு மாடலுமே 125 சிசி மார்க்கெட்டில் மிகப்பெரிய அளவில் வரவேற்பினை பெற்றதாகும். 125 சிசி மார்க்கெட்டை பொறுத்தவரை சொல்ல வேண்டும் என்றால் ஹீரோ நிறுவனம் மிகப்பெரிய பங்களிப்பை வழங்கி வருகின்றது. அதனைத் தொடர்ந்தே பஜாஜ் நிறுவனம் தற்பொழுது பல்சர் 125 பைக் மூலமாக தன்னுடைய சந்தை மதிப்பை விரிவுபடுத்தி வருகின்றது. இந்நிலையில் யமஹா நிறுவனம் சல்யூட்டோ 125 மாடலை BS6 முறைக்கு மாற்றாமல் விற்பனை செய்வதை நிறுத்திக் கொள்ள உள்ளது இந்த மாதத்துடன். எனவே 125 சிசி மார்க்கெட்டை பொறுத்தவரை இந்த மூன்று நிறுவனங்களுக்கு இடையே கடுமையான போட்டி நிலவக்கூடும். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ஹோண்டா இந்த சந்தையில் மிகப்பெரிய பங்களிப்பை தொடர்ந்து வழங்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்நிலையில் SP125 பைக்கிற்கும் SINE125 பைக்கிற்கும் என்ன வித்தியாசம் என்பதை இப்பொழுது காணலாம். வாருங்கள். இரண்டு மாடல்களுமே ஒரே இன்ஜினை தான் பகிர்ந்து கொள்கின்றன. அதே போல சேஸும் ஒரே மாதிரியாக பகிர்ந்து கொண்டாலும் கூட இதனுடைய அளவுகளில் மற்றும் சற்று மாறுபடுகின்றது. அதாவது சொல்ல வேண்டும் என்றால் SP125 பைக்கின் நீளம் அகலம் போன்றவை எல்லாம் குறைகின்றது. ஆனால் SINE125 பைக்கின் நீளமானது சற்று கூடுதலாகவும் கிரவுண்ட் கிளியரன்ஸும் கூடுதலாக அமைந்துள்ளது. முதலில் இரண்டு என்ஜின்களையும் அறிந்து கொள்ளலாம். இரண்டு பைக்குகளிலுமே பொதுவாக பார்த்தீங்கன்னா 124 சிசி சிங்கிள் சிலிண்டர் ஏர் கூல்டு என்ஜின் தான் பொருத்திருக்காங்க. இந்த என்ஜின்ல தற்போது ஹோண்டா நிறுவனம் வழங்கி வருகின்ற என்ஹான்ஸ்டு ஸ்மார்ட் பவர் நுட்பமானது இடம்பெறுகின்றது. இதன் காரணமாக சிறப்பான மைலேஜ் மற்றும் இறைச்சல் இல்லாமல் ஸ்டார்ட் செய்யும் வசதி, மேலும் கூடுதலாக FI ஆனது வழங்கப்படுகின்றது. சரி வாருங்கள், இப்பொழுது இரண்டு என்ஜினுடைய பவரையும் கம்பேர் செய்வோம். SP125 ஆனது சற்று கூடுதலாக பவரை வெளிப்படுத்துகின்றது. SP125 மாடலானது 10.72 HP பவரை வழங்குகின்றது. அதுவே SINE125 மாடலானது 10.59 HP பவரை வழங்குகின்றது. இரண்டு மாடல்களுக்கும் இடையில் சற்று பவர் வித்தியாசப்படுகின்றது. அடுத்ததாக SP125 பைக்கின் டார்க் ஆனது சற்று குறைவாக 10.9 Nm ஆனது வெளிப்படுத்துகின்றது. அதுவே SINE125 பைக் ஆனது 11 Nm டார்க்கினை வழங்குகின்றது. இரண்டு மாடல்களுமே இப்பொழுது 5-speed gearbox பெறுகின்றன. எனவே மிகவும் சிறப்பான ஒரு ரைடிங் தன்மையை இப்பொழுது வெளிப்படுத்துகின்றன. அதே போல மைலேஜை பொறுத்தவரை நாம் சராசரியாக கணக்கிடுவது என்னவென்றால் ஒரு 53 முதல் 58 கிலோமீட்டர் வரை நமக்கு இந்த பைக் ஆனது. இரு பைக்குகளிலும் SP125 பைக்கை விட SINE125 பைக் ஆனது சற்று கூடுதலான மைலேஜை வழங்கும். என்ஜினை பொறுத்த வரைக்கும் பெருசா எந்த மாற்றங்களும் இல்லை, நாம் முன்பே குறிப்பிட்டிருந்தோம். அதன்படி பார்த்தீங்கன்னா அடுத்ததான் நமக்கு முக்கியமான மாற்றங்கள் எங்க கொடுத்திருக்காங்கன்னா இந்த இரண்டு பைக்குகளோட ஸ்டைலிங் அமைப்புல தான் மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை கொடுத்திருக்காங்க. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் SP125 ஆனது மிகவும் ஒரு கலர்ஃபுல்லான, அதே வேளை பார்த்தீங்கன்னா யூத் டிசைனா கொடுத்திருக்காங்க. ஆனா SINE125 பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபேமிலி லுக்கோட அமைந்திருக்கிறது. இங்க ஒரு பிளஸ்ஸா இருக்குது. ஃபேமிலி மேன் சாய்ஸா எப்பயுமே SINE125 ஆனது விளங்கும். அதே போல பார்த்தீங்கன்னா அடுத்ததா இளைய தலைமுறையினருடைய சாய்ஸா வந்து SP125 ஆனது விளங்கும். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இதில் வழங்கப்பட்டுள்ள வசதிகள் கூட சற்று கூடுதலாக அமைந்துள்ளது. அவற்றை இப்பொழுது காணலாம். வாருங்கள். SP125 பைக்கை பொறுத்த வரைக்கும் என்ன கொடுத்திருக்காங்கன்னா LED ஹெட்லைட் கொடுத்திருக்காங்க. ஆனா பாத்தீங்கன்னா குறைந்த விலை SINE125 மாடல்ல வந்து ஹாலஜன் பல்ப் கொடுத்திருக்காங்க, DC லைட் கொடுத்திருக்காங்க. இதனால என்னாகுனா கொஞ்சம் பவர் வந்து முந்தைய மாடலை விட கூடுதலாக வெளிச்சத்தை SINE125 ஆனது வழங்கும். ஆனா SP125 பைக்கிற்கு இணையா இந்த ஹெட்லைட்டோட வெளிச்சம் வந்து இருக்காது. அடுத்ததா பாத்தீங்கன்னா SP125 பைக்ல மிகப்பெரிய ஒரு வசதி என்னன்னா டிஜிட்டல் கிளஸ்டர். இது ஒரு முழுமையான டிஜிட்டல் கிளஸ்டரா கொடுத்திருக்காங்க. இதனால நமக்கு என்னென்ன வசதிகள் இந்த பைக்ல கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அதாவது நம்ம ஈகோ மோட்ல பயணிக்கிறோமான்னு தெரிஞ்சு கொள்வதற்கான வசதி, அடுத்ததாக கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் மற்றும் மைலேஜ் எவ்வளவு கிடைக்கின்றது போன்ற விவரங்களோட நாம், அடுத்ததாக நம்முடைய கிலோமீட்டர் ஆனது சர்வீஸ் தூரத்தை எட்டியுடன் இண்டிகேட்டர் ஆனது சர்வீஸ் இண்டிகேட்டர் ஆனது இங்கே கிடைக்கும். அடுத்தபடியாக பார்த்தீர்கள் என்றால் நாம் இன்னும் எவ்வளவு தொலைவு பயணிக்கலாம் என்பதை நிகழ்நேரத்தில் மைலேஜ் எரிபொருளை இங்கே காட்டும். இது போன்ற வசதிகள் எல்லாம் SP125 பைக்கில் மட்டுமே கிடைக்கின்றது. சைன் பைக்கினை பொறுத்தவரை சாதாரணமான அனலாக் கிளஸ்டர் தான் வழங்கப்படுகின்றது. அடுத்ததாக மற்றபடி என்னவென்றால் டிசைன் தான் இரண்டு மாடல்களுக்கும் மிகப்பெரிய அளவில் வேறுபடுகின்றது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் SP125 பைக் ஆனது மிகவும் ஸ்டைலிஷான ஃபேரிங் பேனல் ஆனது வழங்கப்படுகின்றது. அதே போல பார்த்தீர்கள் என்றால் அதனுடைய பாடி கிராபிக்ஸ் போன்றவை எல்லாம் முன்பை விட சற்று புதுப்பிக்கப்பட்டு இப்போது நேர்த்தியாக உள்ளது. ஆனால் SINE125 பைக் மாடலானது முந்தைய நேரங்களையே பெற்று அதே போல வழக்கமான டிசைன் பாரம்பரியம், மேலும் எந்த ஒரு மாற்றங்களும் இல்லாமல் புதிய பாடி கிராபிக்ஸ் மட்டுமே இணைக்கப்பட்டுள்ளது. இது ஒரு வழக்கமான தோற்ற அமைப்பினை கொண்டிருக்கின்றது. இரண்டு மாடல்களுமே டிஸ்க் மற்றும் ட்ரம் பிரேக் ஆப்ஷனை பெறுகின்றன. இரண்டு மாடல்களுக்கும் ஒரே மாதிரியான அளவிலான
டிஸ்க் பிரேக் ஆனது வழங்கப்படுகின்றது. ட்ரம் பிரேக்கும் அதே போலதான். அடுத்தபடியாக சஸ்பென்ஷன் அமைப்பிலும் ஒரே மாதிரியாக தான் உள்ளது. இதிலும் எந்த ஒரு மாற்றங்களும் இல்லை. என்ஜின் மற்றும் சஸ்பென்ஷன் அமைப்பு, டைமண்ட் பிரேம் போன்றவற்றில் எல்லாம் எந்த மாற்றங்களும் வழங்கப்படவில்லை. இரண்டும் ஒன்றுக்கொன்று உணவு பகிர்ந்து கொள்கின்றன. மற்றபடி பார்த்தீர்கள் என்றால் யூத் லுக் மற்றும் ஸ்டைலிஷான சில வசதிகள் மற்றும் எல்இடி ஹெட்லைட் போன்றவைதான் கூடுதலாக உள்ளது. குறிப்பாக டிஜிட்டல் கிளஸ்டர் ஆனது SP125 இல் கூடுதலாக உள்ளது. இந்த வசதிகள் எல்லாம் கூடுதலாக அமைந்துள்ளதால் SP125 பைக் ஆனது சைன் மாடலை விட ₹4,000 வரை கூடுதலாக அமைந்துள்ளது. சைன் மாடலானது ஆரம்ப நிலையானது ₹71,000 எக்ஸோரூமாக தொடங்குகின்றது. அதுவே SP125 பைக் ஆனது ₹75,000 தொடங்குகின்றது. ஆன்ரோட் விலையை பொறுத்தவரை SP125 பைக் ஆனது ₹89,000 முதல் அதிகபட்சமாக ₹94,000 வரை விற்பனை செய்யப்படுகின்றது. அதுவே சைன் 125 பைக் ஆனது ₹79,000 முதல் தொடங்கி அதிகபட்சமாக ₹85,000 வரை விற்பனை செய்யப்படுகின்றது. எனவே இரண்டு மாடல்களுக்கும் இடையிலான வித்தியாசம் என்பது ₹9,000 வரை அமைகின்றது. ஃபேமிலி சாய்ஸ் என்றால் சைன் மாடலும், யூத் லுக் மற்றும் இளைய தலைமுறையினருக்கான மாடல் என்றால் SP125 பைக்கும் விளங்கும். மேலதிக ஆட்டோமொபைல் செய்திகளை அறிந்து கொள்ள எப்போதும் இணைந்திருங்கள் ஆட்டோமொபைல் தமிழனுடன்.